சூஜி வழக்கின் இறுதி காட்சிகள் வரப்போகுது. ஒரு மத்திய அரசாங்கத்தையும் ஒரு மாநில அரசாங்கத்தையும் கவிழ்த்த வழக்கு இது. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற கருத்திற்கு 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் புது அர்த்தம் கண்டுபிடித்தார் ஆ. ராசா. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஆராசாவுடன் உள்கூட்டு வைத்திருந்த நிறுவனங்கள் வரைவோலை சமர்ப்பித்தவுடன் அதற்கான காலம் முடிந்து விட்டதாக இருவரும் அறிவித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. ₹1,76,000 கோடி என்ன ஆச்சுங்கிற கேள்வி. ₹1,000, ₹2,000, ₹4,000, பஞ்சாப் மொழியில 10,000. இதற்காகவே பிஜேபி எம்பி பிரகாஷ் ஜவடேகர் நியமிக்கப்பட்டார். பணம் கொடுங்க. ஆ. ராசா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனாரு. கருணாநிதியின் மகளான கனிமொழி. கனிமொழி கிட்ட கேக்குறாங்க, கனிமொழி அவர்களே, 176,000 கோடி கொள்ளாச்சிகளை உண்மையா? ஏமா, யார் சொல்லு நீங்க அடிச்சீங்க? எனக்கு தெரியும், உங்க அப்பா தான் அடிச்சு சொன்னேன். நீ மட்டுமா 176,000 கோடி கொள்ளாடிச்ச? இல்ல, கூட ராசா மாமா இருந்தேன். நானும் ராசா மாமா அண்ணன் அண்ணன் அண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா, நம்மளால வெறுப்பா இருக்குதுடா. திகார் சிறையில அடைக்கப்பட்டாங்க. என்ன ரெஸ்டா திகார்? திகார் இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயிற்றுல பகீர் பகீர் இருக்குதுடா. மகள் கனிமொழி கைது குறித்து கருணாநிதி கவலை தெரிவித்துள்ளார். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா. December 21 2G வழக்கின் இறுதி தீர்ப்புன்னு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. கருணாநிதியை திடீர்னு மோடி சந்திச்சிருக்காரு. 2G வழக்குல என்ன தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. 2G அலைக்கற்றை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா, கனிமொழி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் எனக்கு அப்பவே மைல்டா ஒரு டவுட் வந்தது. நான் வந்து திமுகவுக்கு டெட் அகேன்ஸ்டா இல்ல அப்படின்றத வந்து பாட்டுறதுக்கு மோடிக்கு இது பயன்பெற்றிருக்கும். இந்த வழக்கை போதுமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்படவில்லை. ஐயா, நான் பாத்துனுங்க. அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொந்த முறையாகுதா? எனவே இந்த வழக்கு மூலம் குற்றச்சாட்டப்பட்ட எல்லாரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உலக புகழ் பெற்ற ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு நீதிபதி ஷைனி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். செத்து போச்சு, தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மீதான குற்றத்தை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். இப்ப சொல்றா தீர்ப்பு, இந்த துண்டு மேல சத்தியமா சொல்றா, ஒன்ற சம்சார கழுத்துல என்ற பசங்க ரெண்டு பேர் தாலி கட்டுவானுங்கடா, கட்டுவானுங்கடா, கட்டுவானுங்கடா. ஐய, பைத்தியங்க, பைத்தியங்க. Yeah.